இதுதான் நாங்கள் எடுத்து வந்த பன்னல் முந்திரியம் பழம். பன்னலும் முந்திரியம் பழமும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது டேஸ்ட் எப்படி இருக்குது? குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கு நானும் எங்களோட மாமடமானும் நாவலடிக்கு பன்னல் எடுக்க போகிறோம். பன்னல்ன்னு சொன்னால் அது ஒரு இந்த ரீ சவல் இதுக்குள்ளே தம்பி இதுக்குள்ளே சவல் ரீ பன்னல்ன்னு சொன்னால் இந்த மட்டி மாதிரி பீச்சில் இருக்கிறது, பீச்சில் இருக்கும் கடற்கரையில், அதுக்கு பேர் பன்னல். ஸோ இப்போ அதுதான் எடுக்க போகிறோம் ரெண்டு பேரும். இது பன்னல் எடுத்து வர்றதுக்கு ஒரு வெளியப்போ வைக்கிற ஸ்டீமர் இந்த சட்டி அண்ட் அதுக்குள்ளே பன்னலை போட்டு கழுவுறதுக்கு இப்படி செட்டப்லாம் போகிறோம். ஓகே, தோணி வச்சு எடுக்கலாம். இப்போ நாங்கள் நாவல் அடிக்கு வந்துட்டோம். வந்து தோணி எழுத்து போட்டு அப்படி மேலே ரைட் சவல் எடுங்க போவோம். சட்டி பண்ணுங்களா? சட்டி நாங்கள் கடற்கரைக்கு போகிறோம் பன்னல் எடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை கிட்டே வந்துட்டோம். சவுக்கு மரங்களுக்கு இடையால் போய்கொண்டிருக்கிறோம். நல்ல கடற்கரையில் தான் பன்னல் எடுக்க போகிறோம். அது கடல் வந்து அடிக்கிற இடத்துல இருக்கும். நாங்கள் கொஞ்சம் காலால் மண்ணை தோண்டி அதுக்குள்ளே தான் எடுக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற சவுக்கு மரங்கள். நல்ல ஒரு அழகான ஒரு சூழல், ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு சூழல். அண்டு நாங்கள் வந்த நேரம் நல்ல பன்னல் இருந்தது, கரை விலைக்கு வந்த நாங்கள். ஸோ அந்த ஒரு ஆசையெல்லாம் வாரம் இங்கே எதுக்கும் வண்டு இன்றைக்கும் எடுக்கலாம்னு ஒரு நட்பாசையில் வாரம் பார்ப்போம். இங்கே தான் நாங்கள் வளமையாக கரை விலை போட வாரது. இந்த கடற்கரையில் தான் பன்னல் எடுக்க போகிறோம். பார்ப்போம் பன்னல் இருக்குதாண்டு பார்த்துட்டு தொடங்குவோம். வருகிறது இதுதான் பன்னல். அது நண்டு, இது பன்னல். இதுதான் நாங்கள் தேடி வந்த பன்னல். ஸோ இது பீச்சில் இருக்கிற ஒரு மட்டின்னு சொல்லலாம், தெரியாதாக்களுக்கு ஒரு சிப்பி ஒரு மட்டி மாதிரி தான் இது. ஸோ இதை தான் நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக எடுக்க போகிறோம். இதெல்லாம் போடுது பார்த்தீங்கன்னா தெரியும். இது எடுக்கிறது எப்படின்டா, காலால் எப்படி எப்படி கிண்டணும், கிண்டுனா தெரியும் இருந்தா. ஓகே, நாங்கள் இன்றைக்கி எடுக்கிறோம். ஸோ இது இடியப்பம் வைக்கிற சட்டி, இதுக்குள்ளே தான் இப்படி போட்டோ எடுக்க போகிறோம். இப்போ
Kita Abi ya porporom, parang ya.
பார்த்தீங்கன்னா நல்ல அவங்க சத்தம் கேட்குது அந்த கோணரில் எல்லாம் நல்ல அவங்க ஒரு ஒரு தண்ணல் விரிஞ்சிட்டு இது மாதிரி ஃபுல்லாக பதியணும் இது ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மதியமானது 95% விரிஞ்சிட்டுது விரிஞ்சு இந்த சதையிலெல்லாம் வழியில் தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இறக்கி அந்த சிப்பியிலேருந்து இந்த சதையை நாங்கள் வழியில் எடுப்போம். எடுத்து அதை தான் இனி சமைக்கணும். நல்லா அவிஞ்சிட்டுது இந்த இறக்கி எடுத்தோம்டா ஓகே சின்ன ஓகே இருக்குது. இப்போ அவிஞ்சிட்டுது அவிஞ்சதான் இது தண்ணி வேறையா இந்த பன்னல் வேறையா பிரிக்கிறதுக்காக நாங்கள் அதே ஸ்டீமர் சட்டியில் கொட்டிக்கொண்டிருக்கோம். கொட்டிட்டு அந்த சிப்பியிலேருந்து ஈஸியாக கலட்டுறதுக்காக கொஞ்சம் கூழ் தண்ணி விடுறது. கூழ் தண்ணி நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியே நீங்கள் விடலாம். விடக்குள்ளே ஈஸியாக கலரமானு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சி எல்லாமே விரிஞ்சிட்டுது. இப்போ இப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு மூணு சிப்பியின் ரெண்டு மூணு பன்னிரெண்டு மட்டி இதுக்குள்ளே வந்துருக்குது. இதிலேருந்து நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு இப்படி இப்படி ஒவ்வொன்றா இந்த சட்டி கூட எடுத்து போடணும். வேறையா கெஞ்சல் இருக்கிற சட்டி எடுத்து மாற்றுவோம். இது மாதிரி அவ்வளோத்தையுமே தெரிஞ்செடுக்கணும். இப்படி தான் இருக்கும். இதில் இருந்து ஒவ்வொரு சதையாக தான் உங்களில் எடுக்கணும். அதுதான் இதில் இருக்கிற டாஸ்க். நம்மளுக்கு இருக்கிற டாஸ்க் இதுதான். எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததாக இது சமைக்கிற முறையை பார்ப்போம். எப்படி ஒரு நார்மலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படி சமைக்கிறேன்ட்டு. ஒரு கரையோர பகுதியில் இருக்கிற ஒரு உணவு முறையில் மட்டியை போலவே இந்த ஃபன்னலும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. மட்டி வந்து மட்டி சதை வந்து அதிகமான எல்லா இடத்துலையும் வேண்டலாம். ஆனால் பன்னல் இலகுவாக வந்து இந்த இடத்துலையும் வேண்டிடாது. இந்த இந்த பன்னல் வந்து கேட்டால் மட்டி சதையவே பன்னல்னு சொல்லி விற்பாங்க சில இடத்துல. பட் இப்படி ஒரிஜினலாக பன்னல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம் பன்னல் எப்படி சமைக்க போகிறோம்ண்டு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மண் சட்டியை வச்சு அடுப்பை மூட்டியிருக்கிறோம். இந்த மண் சட்டியில் தான் பன்னலை பிரட்ட போகிறோம். அடுப்பும் நல்லா பத்துது. சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே இப்போ சட்டி நல்லா சூடாகிட்டுது. அதுக்குள்ளே பன்னலை போட்டு நல்லா ஒரு மூன்று நேரம் கழுவிடுங்க. என்னோடய பன்னலில் வந்து நிறைய மண் இருக்கும். பன்னலெல்லாம் போட்டு அதுக்குள்ளே லைட்டாக தண்ணியும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு தண்ணியும் விட்டு நல்லா கிண்டி விடணும். இந்த தண்ணியில் திரும்ப ஒருக்கா இந்த பன்னல் வந்து நல்லா அவியணும். அதுக்காக தான் இப்போ வந்து பன்னல் நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சோடனே நாங்கள் அரிஞ்சு வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் ரெண்டும் கருவேப்பிலை ஒரு மூன்று நட்டி ஆஞ்சி வச்சிருக்கிறோம். காஞ்சி வச்சது மூன்று கருவேப்பிலை நட்டியும் போட்டு அவருக்கு இது தாளிக்கும். இது கொஞ்சம் வதங்கின பிறகு லைட்டாக எண்ணெயும் விட்டு தாளித்தா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயும் விட்டு அகப்பா காம்பால் இன்னும் கொஞ்சம் விடுங்க ஓகே சார். எண்ணெயும் விட்டு அகப்பை இந்த காம்பால் வந்து நல்லா வதக்கணும். அகப்படை காம்பால் வதக்கிறது என்னென்னா மேலே கொஞ்சம் வெக்கையும் அடுத்து வந்து பன்னலை உடைக்காமல் ஈஸியாக வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு.
வெங்காயம் கொஞ்சம் வதங்கினக்கூடாது, சின்ன சீரகம் கொஞ்சம் இடித்து வச்சிருக்கிறோம், அதையும் போடுவோம். இந்த கிரேட்டலுக்கு சின்ன சீரகம்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். உரைப்புக்காக நாங்கள் இன்றைக்கி இந்த கட்டத்தூளன்னு சொல்கிற சின்ன சின்ன வட்டின சில்லி ஃப்ளேக்ஸ் அது யூஸ் பண்ண போகிறோம். இங்கே உள்ள கட்டத்தூளன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூள், சின்ன சின்ன துண்டு துண்டாக கிடக்கிற காஞ்ச மிளகா, சில்லி ஃப்ளேக்ஸ் அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அது யூஸ் பண்ணி தான் உரைப்பு சேர்க்க போகிறோம். இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு அதோட இடித்து வச்சிருக்கிற சீரகத்தை போட போகிறோம். சின்ன சீரகம் பெரிய சீரகம் லைட்டாக வறுத்து விரலில் இடித்து வச்சிருக்கிறோம். அதுவும் உரைப்புக்காக இன்றைக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அதாவது பட்டத்தூள் சொல்லுவாங்க, இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி இருக்குமே, எப்படி இருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் அது லைட்டாக போடுறோம். உரைப்புக்காக உப்பு நாங்கள் அதிக பிள்ளையை போட்டதால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக உப்பை பார்த்து சேர்ப்போம். ஃபஸ்ட்டாக அந்த பச்சை மணம் போடுறதுக்காக தான் கொஞ்சம் வேலியாக போட்டுருக்கிறேன். இப்போ அந்த மிளகாத்தூளும் போட்டு நல்லா வதங்கிட்டது, இதோட கொஞ்சமாக கேசி புளியும் விடப்போகிறோம். இன்னொரு துண்டு தான் கொடுக்குறோம், ஒரு பாதியும் இல்லை, சின்ன ஒரு துண்டு, ரெண்டாவது சின்ன ஒரு புளிக்காக. ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுது. இப்போ லைட்டாக மிளகு தூளும் தூவி ரெட்னா ஓகே. மிளகு தூளும் ஒன்று போட்டு நல்லா கிளறி ரெட்னா ஓகே. இதுதான் ஒரு பாரம்பரியமான முறையில் கரையோரங்களில் அதிகமாக கரையோரங்கள் இருக்கிறார்களுக்கு தான் இந்த பன்னல் எடுக்கிற சான்ஸ் கிடைக்கும். அதுவும் வேறு இந்த அதெல்லாம் ஒரு டைமிங் இருக்குது, பன்னல் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. அதிகமாக கடற்கரையில் இருக்கிறார்களுக்கு தான் இந்த பன்னல் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அங்கேயும் கிடைச்சா வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டீயை விட டபுள் டேஸ்ட்டாக இருக்கும் பன்னல். கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்ல ஒரு அந்த காஞ்சி நல்லா ட்ரையாக இருக்குது, தனித்தன்மையே இல்லை, நல்லா ட்ரை ஆகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது டேஸ்ட் எப்படி இருக்குது. வந்து நாங்கள் அடுப்புலேருந்து இறக்கலாம், இறக்கிட்டு டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குது. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பன்னல் பிரட்டல் செஞ்சிட்டோம். எங்களோட வீட்டை வந்து அதிகமாக சிவப்பரிசி தான் ஆக்குறது. ஸோ சிவப்பரிசி சோறும் பன்னல், ஃபஸ்ட்டாக பன்னலில் நோம்பலை சாப்பிட்டு போகும். இந்த சின்ன சீரகம் பெரிய சீரகத்தில் மனம், கருவேப்பிலையில் மனம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ சோத்தோடு சாப்பிடுவோம். வேறு லெவலாக இருக்குது, சும்மா அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. இன்றைக்கு எங்களை விட்ட பன்னல் பிரட்டலும் சீலாமீன் குழம்பும் முருங்கையில் சொதி, இது வந்து நல்ல எங்களை வீட்டில் அஞ்சு முருங்கையில் சொதி, அதோட சீலாமீன் சின்ன குட்டி குட்டி சீலா குழம்பு பன்னல் பிரட்டல். இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலான சாமானும் கிடைச்சிருக்குது, அதுதான் முந்திரியம் பழம். இது மர முந்திரியன்னு சொல்லுவாங்க, மர முந்திரியன்னா சொல்லுவாங்க தமிழில். கேஷ்யூ நட்ஸ் வருது தானே, அந்த கேஷ்யூ நட்ஸ் வர்றது இந்த பழத்துலேருந்து தான், அதாவது இதுக்கு கீழே தான் அந்த கேஷ்யூ நட்ஸ் இப்படி இருக்கும்.
இருக்கல அந்த கேஷ்யூ நட்ஸ் இப்படி இருக்குன்னு நாங்கள் அதை உடைச்சி தான் காய வச்சு அதை எரிச்சு எடுக்கிறது, உள்ளே இருக்கிற கேஷ்யூ நட்ஸ் எடுக்கிறது. இதுதான் கேஷ்யூ நட்ஸ் இருக்கிற பழம். இது சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் இது வாசம் எப்படி இருக்குமெண்டு. வா, அவ்வளோ ஒரு சுகந்த மாதிரி இருக்கும் இந்த வாசம். அவ்வளோ ஒரு தனி வாசம் என இது, அதில் வாசம் அதுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு தனி வாசம் இளங்களுக்கு ஒரு ஒரு பத்து பழத்துக்கிட்ட கிடச்சிருக்குது. இது சாப்பிட்றது வந்து உப்பு தண்ணியோட தொட்டு தான் சாப்பிடணும். அப்படி இல்லாட்டி இதில் அந்த இதில் இருக்கிற ஒரு அசிட் வந்து எங்களுக்கு தொண்டையில் ஒரு கரகரப்பை ஏற்படுத்து. எங்களுக்கு சாப்பிட்டு போகக்குள்ள அது கொஞ்சம் அப்படி இருக்குமெண்டு சொன்னால் தொண்டை கட்டும், கொஞ்சம் அந்த தொண்டை கட்டி இல்லாமல் போகும். ஸோ இதை நாங்கள் உப்போடு தான் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி எண்டு. இதை நாங்கள் வெட்டுவோம் ஃபஸ்ட்டாக, மேலே இருக்கிற மூளையும் வெட்டி ஃப்ரெண்டாக வெட்டி. வா, எத்தனை இவ்வளோ காலம் நானே முந்திரியம்பழம் சாப்பிட்டு கனகாலம். ஸோ இதை நாலாக வெட்டி இருக்கிறேன், குறுக்கால நாலாக வெட்டி இதை இதுக்குள்ளே உப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து உப்பு தண்ணி, உப்பு கரைசல் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா அதுக்குள்ளே டிப் பண்ணி இதுதான் சாப்பிட போகிறோம். இது ஏன் இப்படி உப்பு தண்ணியில் வச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் அந்த தொண்டை வலிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்ல இனிப்பாக இருக்குது அண்ட் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்குது. கன காலத்துக்கு பிறகு முந்திரியம்பழம் சாப்பிட்றோம். ஆனால் முந்திரியம்பழ சீசனுக்கு நான் இங்கே நிற்கிறேன் இல்லை, எப்படியும் அந்த வேலைக்கு போயிடுவேன். ஸோ இந்த முறை முந்திரியம்பழம் சாப்பிட்றது கிடச்சிருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணக்குள்ளே தெரியும், ரோட்டில் எல்லாம் வச்சு விற்பாங்க, கிடைச்சா வேண்டி சாப்பிடுங்க. ஆர்டிஃபிஷியல் அதையும் இதையும் வேண்டி சாப்பிட்றத விட இயற்கையில் கிடைக்கிற எங்களோட ஒரு ட்ரெடிஷ்னலான பழங்கள் வேண்டி சாப்பிடுங்க. ஸோ உண்டாகி பன்னலும் முந்திரியும் பழமும் அப்படியே ஒரு டாப்பிக்கில் நம்ம சந்திச்சிருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்பெஷலான நோட்டீஸில் சந்திக்கலாம் அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான மூமெண்ட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.